நைட்மேர் டீமன்ஸ் ஆர் ஃபார் அவே அப்படின்னு 2023ல வந்த ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹிஸ்டரி ரிபீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வரலாறு திரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் ஒரு வரலாறு அப்படியே திரும்ப நடக்க இருக்குது. அப்பாவுக்கு நடக்க இருந்தது, அடுத்து பொண்ணுக்கு நடக்க இருக்குது. ஒரு குடும்பமே இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சிட்டு பயந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன இருக்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ்காரம்மா ஒரு கொலகாரனை பாக்குறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான். அவனை கொலகாரன் சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கடுமையா தான் விசாரணை பண்றாங்க. வந்து ஒரு மனநல மருத்துவமனையில இருந்தவன், ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றான் சொல்லி விட்டு அப்பப்ப இவனை வெளியில விடுவதும் உண்டு. அப்பேற்பட்ட இவன் திடீர்னு ஒரு நாள் சர்ச்சு பக்கம் போய் சர்ச்சில் சாமி கும்பிட்டு இருந்த ஒரு அம்மாவை கொண்டு போட்டுறான். அதுக்கு தான் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. யாரு பண்ண சொல்லணும்னு கேட்டா அது பண்ண சொல்லுச்சுங்கிறான், எதுன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் அவனோட கையில பார்த்தா சர்ச்சுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து எப்படி போகணுங்கிற ஒரு ரூட்டு ஒரு மேப் மாதிரி போட்டு யாரோ ஒட்டி விட்டு இருக்காங்க. யாரா ஒட்டி விட்டான்னு கேட்டாலும் அது ஒட்டி விட்டுச்சுங்கிறான். அதுனா எதிரா உனக்குள்ள இருக்கிற போர்ஸா, இல்ல நீ இருந்த அதே மனநல மருத்துவமனையில பெண்களோட கழுத்து அறுத்து கொலை பண்ற ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு வார்மர். அவன் சொல்லி பண்ணியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உண்மையான சீரியல் கில்லர் அவன் தான். எல்லாரோட கழுத்தை குறிப்பா பெண்களோட கழுத்தை அறுத்து கொள்றவன். அவனை ஃபாலோ பண்ணி நீ சீரியா காபி கேட் கில்லர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி கொலை பண்றியா? இந்த மேட்டர் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் கோவப்படுவான் பாத்துக்கன்னு போட்டோவெல்லாம் காட்டி பேசி பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் அழுவான். அடுத்து திடீர்னு கண்ணாடி பக்கம் வந்து கண்ணா மின்னானு ரத்தம் தெரிக்க தெரிக்க மோதுறான். இதுல நெத்தி பக்கத்துல நல்லா அடிபட்டு இருக்கும். ஆனாலும் அந்த அம்மா பெருசா கண்டுக்கல. யாராவது வந்து அவன் இழுத்து போங்க அப்படின்னு அசால்ட்டா பேசுறாங்க பாத்துக்கங்க. அடுத்து நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோயின் ஹீரோயினோட அப்பா ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல தங்கியிருக்காங்க. ஹீரோயினோட அம்மா தூக்கு போட்டு இறந்துட்டாங்க பாவம். ஆனா அவங்களோட பழைய டேப் ரெக்கார்டு அதுல இருந்த பழைய பேட்டரிய தூக்கி போட்டுட்டு புது பேட்டரி போட்டு பார்த்தா எல்லாம் பிளே ஆகுது. MP3 பிளேயர் பிளே ஆகுது. அம்மாவோட போட்டோவை காட்டுறாங்க பாருங்க. அம்மாவுக்கு சொந்தமா ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் எல்லாம் கிடக்கும். இதெல்லாம் வித்தா நல்லா காசு பாக்கலாமே, நம்ம தான் காசு இல்லாம கஷ்டப்படுறோம்னு சொன்னா அப்பா அதெல்லாம் வைக்க கூடாது, அம்மாவோட ஞாபகார்த்தமா இருக்கிறது, வை வச்சிட்டு வா அப்படின்னு பொண்ணை கூட்டிட்டு இந்த பக்கம் வராரு. அடிக்கடி பொண்ணு அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேப்பா, நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன், உங்கள மாதிரியா அம்மா மாதிரியா அப்படின்னு கேட்டா 95% அம்மா மாதிரி 5% என்ன மாதிரின்னு வர அப்பா. தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அம்மா, அந்த மாதிரி நாளை பண்ண நானும் ஆயிடுவேனா? தூக்கு போடுற பழக்கம் பரம்பரை பரம்பரையா பரவுமா? அம்மா கெடுத்து பொண்ணுக்கு வருமா அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு விஷயத்துல நீ என்ன மாதிரி, உங்க அம்மா மாதிரி கிடையாது, என்னோட 5% கேட்டகரிக்குல அது வருதுங்கிறாப்ல அப்பா சொல்லுவார். அம்மா இறந்த பிறகு வேற யாரு கூடயும் டேட்டிங் கிட்டிங் எல்லாம் போனதில்ல, வேற யாராவது ஒரு அம்மாவை ஒரு சித்தியை ரெடி பண்ண வேண்டியதானன்னு கேட்டா கதவை சாத்திக்கிறார். அப்பா கொஞ்சம் குடிக்க வேற அடிமை ஆயிட்டார், போய் குடிச்சுக்கிட்டு இருக்கிறார். குடிச்சு மட்டையாயிட்ட இந்த பக்கம் அந்த பழைய ஐட்டங்களை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய அந்த காலத்துல வந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி அப்பா உள்ள சேர்த்து வச்சிருக்காரு போல. அப்பாவா அம்மாவா தெரியல. அதுல படிச்சு பார்த்தா ஷாக், இவங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறது ஹீரோயினுக்கு தெரியும், ஆனா எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறது தெரியாது. ஏதோ ஒண்ணு வரும், நம்மளை கொல்லும், நம்மளை கொல்லும்னு பெனாத்திக்கிட்டு இருந்தது இவளுக்கு ஞாபகம். ஏன் அந்த ரேஞ்சுக்கு அவங்க பயப்பட்டாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா இப்போ இந்த கிளிப்பை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது ஹீரோயினுக்கு. என்னன்னா, நைட் வாட்ச்மேனா ஹீரோயினோட அப்பா ஒரு காலத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. தான் கேர்ள் ஃபிரெண்டையும் வேலை பார்க்கற இடத்துக்கு அன்னைக்கு கூட்டு வந்திருக்கிறார். ஜஸ்ட் மிஸ்ல அந்த வாட்ச்மேனும் கேர்ள் ஃபிரெண்டு எஸ்கேப் ஆனதா ஒரு நியூஸ்ல போட்டிருக்குது. அடுத்த நியூஸ் கிளிப்ல பார்த்தா ஃபிரெண்டு தான் இவங்களை காப்பாத்திருக்கிறார் போல. அந்த ஃபிரெண்டோட போட்டோ இருக்குது. அதுக்கு அடுத்த நியூஸ் கிளிப்ல பார்த்தா வார்மர் அப்படின்னு ஒருத்தர், அந்த ஆள் தான் இவங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கிறான். ஒரு பைத்தியக்கார கொலகாரன் எழுதியிருக்காங்க. அதுல நைட் ஆஃப் டெரர்னு போட்டு பல நியூஸ் பேப்பர் அதை பத்தி விவரிச்சு எழுதியிருக்காங்க. ஆனா இதை பத்தி அப்பா எப்பவுமே தாங்கிட்ட பேசினதே கிடையாது. இப்பயும் அவரு குடி குடின்னு கிடக்கிறாரு. அவருக்குமே கொஞ்சம் பயம் உண்டு. அது வந்துரும் அது வந்துருங்கிறாப்லயே புலம்பிட்டு இருந்தாரு இவரும் கூட. அடுத்து ஒரு டாக்டர் பிரேத பரிசோதனை பண்றத பத்தி வேலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நம்ம ஹீரோயின் அங்கதான் இருக்கிறா. ஹீரோவும் பக்கத்திலே உட்காந்து ஏதோ ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஜோக்கை எங்க கிட்டயும் சொல்லாமல நாங்களும் சிரிப்போம் இல்லன்னு டாக்டர் வாத்தி சொல்ல அவன் ஓப்பனா இவங்க பேசுற அந்த ஜோக்கை பத்தி வெளியில எல்லாருக்கும் எடுத்து சொல்றான். எல்லாரும் கொஞ்சம் நேரம் சிரிப்பாங்க. ஜோக்கில் அவன் சொன்ன விஷயத்த நிஜத்துல நீ பண்றதுக்கு தயாரான்னு சொல்லி பணத்துக்கு அடியில கையை விட்டுவிட்டு அந்த விரல் எடுத்து உனக்கு தில் இருந்தா நக்கிப்படுறா அப்படின்னு சரி ஓகே மேல இடத்துல சொல்றேன் அந்த வேலை உனக்கு தாங்கிறாப்ல வாத்தி சொல்றேன். அப்புறம் இந்த விரல் எல்லாம் அந்த பையனை இப்படி எல்லாம் பண்ண சொன்னீங்களே இதெல்லாம் தேவைதானாங்கிறாப்ல கேக்குறேன். அவன் தான் ஓவரா பண்ணா, பத்தாவதுக்கு அந்த விரல சும்மா நான் உள்ள வச்சு எடுத்தேன் ஒழிய நிஜத்திலேயே அந்த விரல் ஆகி எதுவும் ஒட்டி இல்ல, ஒட்டி இருந்தா அவன் அந்த மாதிரி நான் செய்ய விட்டுருக்க மாட்டேங்கிறாப்ல டாக்டர் வாத்தி சொல்றாரு. அடுத்து பிரேத பரிசோதனை டிபார்ட்மெண்ட்டுக்கு வர யார்
நேர்மணியே இங்க என்னமா வேலைன்னு கேட்டா நைட் வாட்ச்மேன் வேலைக்கு வந்திருக்கிறதா சொல்றா. இங்க இருக்கிற பாட்டிமாவும் அதே வேலையை பல வருஷங்களா பாத்துட்டு இருக்காங்க போல தெரியுது. எப்பவுமே டார்ச் லைட்டை கையில எடுத்துக்கணுமா, 11 மணிக்கு மேல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணணுமா, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்றதுக்காக, கரண்ட் பில்ல சேவ் பண்றதுக்காக. டார்ச் லைட் இல்லாம உன்னால இந்த பக்கம் சர்வேயே பண்ண முடியாது. கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த ஏரியாவை ஹெல் நரகம்னு சொல்றா. நரகத்துல இருந்து லிப்ட் மேல வரும்போது மேல இருக்கிற இந்த லைட் ரெட் கலர்ல அப்படியே பிளிங்க் ஆகும். ஆம்புலன்ஸ்ல வண்டியில லைட் எரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி லைட் எரியும். சம்டைம் தெரியாது, இங்க இருந்து நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த ஏரியா பக்கம் எல்லாம் அடிக்கடி நீ வரப்போறது இல்ல, சும்மா ஒரு ஃபன்னுக்காக வேணா இந்த ஏரியாவை பார்த்து வச்சுக்கோன்னு சீனியர் வாட்ச்மேனு நம்ம ஹீரோயினுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. கீழே அந்த ஏரியா பக்கம் மட்டும் போயிடாத, போனேனா ஹார்ட் அட்டாக்கே வந்துருங்கிறாப்ல அந்த அம்மா சொல்லுது. அப்புறம் மேல கூட்டு போனா இங்கதான் அட்டாப்சி பண்ணுவாங்களாம், மனித உடற்கூறு ஆய்வு பண்ணுவாங்க. உடம்பெல்லாம் வெட்டி துண்டு போட்டு இறப்புக்கு காரணம் என்னங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இங்கதான் போல. உன்னால ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு கேக்குறாங்க சீனியர். ஈவிலோட அந்த ஃபீலிங் உங்களால ஃபீல் பண்ண முடியுதான்னு கேக்குறாங்க. இவளுக்கு ஒரு ஃபீலும் இல்ல. சில வருடங்களுக்கு முன்னாடி இங்க நைட் வாட்ச்மேனா வேலை பார்த்த ஒருத்தவர் கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு இங்க வந்திருக்கிறார். ஒரு சைக்கோ அவங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாரப்பலையே, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு இவ விசாரிக்கிறா. யார பத்தி? தன்னோட அப்பா அம்மாவை பத்தி தான் விசாரிக்கிறா. அது எப்படிமா உனக்கு தெரியும்னு சீனியர் கேக்குறாங்க. ஏதோ நியூஸ் பேப்பர்ல படிச்ச ஞாபகம் இருக்குங்கிறா அவ. ஏதோ ஒரு சைக்கோ சூப்பர்டென்டன்ட் அவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ண பார்த்தானாமே அப்படிங்கிறாப்ல கேக்குறா. அந்த சீரியல் கில்லரை பத்தி தான். உண்மைதா, சைக்கோன்னு அவனை சொல்லலாம் தான், பல பேரை கொலை பண்ணிருக்கிறான். கொலை பண்ண பிறகு அந்த பாடிஸ ரேப் பண்ணுவானா? ஆனா நியூஸ்ல அதை பத்தி போடலையே அப்படின்னு இவ கேப்பா. ஆமா, இந்த அளவுக்கு நடக்கக்கூடிய அந்த கொடூரத்தை பத்தி நியூஸ்ல போட வேண்டாம்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணி வெறும் கொலையை மட்டும் தான் நியூஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா நிஜ உண்மையிலேயே கொடூரமானது அப்படிங்கிறாப்ல எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீனியர். எல்லாத்தையும் கேட்டு இவ அப்படியே ஆடி போறா. அதுலயும் நியூஸ்ல பாத்தையே அந்த வாட்ச்மேனு சரியான முட்டா பையன்னு சொல்லணும். கேர்ள் ஃபிரெண்ட் போய் புனங்கள் இருக்கக்கூடிய இந்த ஏரியா பக்கம் கூட்டு வருவாங்களா அப்படிங்கிறாப்ல கேக்குறாங்க அவங்க. இதோ இந்த டோர் இருக்கு பாத்தியா, இந்த டோரை திறந்தாதான் அந்த பக்கம் உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடிய பழைய அட்டாப்சி ரூம் இருக்குதான். அங்கதான் இந்த கூத்தெல்லாம் அரங்கேறிச்சான். இப்ப அது பயன்பாட்டுல இல்ல போல. இப்ப கூட நீ அந்த இடத்த பக்கம் போனா பெண்களோட அழுகுறல் சத்தத்தை உன்னால கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாரா அவரு. அந்த பழைய வாட்ச்மேனு கூட ஒரு வகையில கிறுக்கன் அப்படிங்கிறாப்ல சொல்லிட்டு போறாங்க சீனியர். எல்லாம் தான் அப்பாவை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற உண்மைய இவ அந்த சீனியர் கிட்ட சொல்லவே இல்ல. அப்புறம் யாரோ ஒரு ஃப்ரெண்டு தானே அந்த வாட்ச்மேனையும் கேர்ள் ஃபிரெண்டையும் காப்பாத்துனாங்கன்னு கேள்விப்பட்டேன், அந்த கொடூரனை சுட்டு கொண்டுட்டாராமே அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு விசாரிச்சா. கொண்டுட்டாரா? இல்ல இல்ல, பல வருஷம் கோமாக்கு போனா அந்த கொலகாரன். சாகல அப்படின்னு சொன்னதும் ஐயோ நான் செத்து போயிட்டதால நினைச்சேன் அப்படிங்கிறா இவ. செயின்ட் ஹான்ஸ் மனநல மருத்துவமனையில அவன் அடப்பட்டு கிடக்கிறதா இந்த சீனியர் எடுத்து சொல்றாங்க. அப்புறம் அக்சஸ் கார்டையும் குடுக்கறாங்க. பில்டிங் குள்ள வரதா இருந்தா இது உனக்கு தேவைப்படும். காதுல ஒரு ஹெட்போனை மாட்ட போவா. ஹெட்போனா? எதுக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பாட்டு கேட்கத்தான் அப்படிங்கிறா அவ. வாட்ச்மேன் வேலை பார்க்கும்போது இதை மாட்டிக்கிட்டு நீ பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நீ வாட்ச்மேன் வேலையை சரியா பாப்ப அப்படின்னு கேக்குறாங்க சீனியர். ஆனா அவ அதை கண்டுக்காம ஏதாவது நடந்தாதானே பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்றா ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா. ஹேர் கட்டு பையனா பொண்ணான்னு கூட கண்டுபிடிக்க முடியாத ரேஞ்சுக்கு வித்தியாசமா இருக்குது. இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தனும் இருப்பான். வெளியில அவங்களோட பார்த்து பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தா சமைச்சு வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன், சமைக்கலையான்னு வந்து கேக்குறா. இல்லையே சமைச்சிட்டேன்னு அப்பா சொல்லுவாரு. அடுப்புல பாருங்கிறாரு. அடுப்பை பார்த்துட்டேன், நீங்க அடுப்பு ஆன் பண்ணாமையே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றா பொண்ணு. போய் பார்த்தா அடுப்பு ஆன் பண்ணாம சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி சமைக்க கிளம்புறாரு. அப்பா கொஞ்சம் கொஞ்சமா தன்னை இழந்துகிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு நடந்தது அப்பாவுக்கு நடந்துருமோன்னு இவளுக்கு வருத்தமா இருக்கு. அப்புறம் அப்பா அப்புறம் இன்னொரு மேட்ரு, நான் நைட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற அவருக்கோ ஷாக். நைட்டு வாட்ச்மேன் வேலையா? வேண்டாங்கிறாரு. வேற வழி இல்ல, பண தேவை இருக்குது இல்ல, நான் போய் தாகணுங்கிறா பொண்ணு. அப்பா பேச்ச கேட்காம வேலைக்கும் போறா. ஹெட்போனை மாட்டிக்கிட்டு சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பா. அப்புறம் திடீர்னு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்க இங்கேயும் சுத்தி தீவா. அந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பா. அப்போ பிணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பிண அறைக்கு வரா. அங்க லைட்டா அவளுக்கு பயம் வரும். அடுத்து ஒரு டோர் சொன்னாங்கல்ல, இந்த டோருக்கு அந்த பக்கத்துலதான் பழைய உடற்கூறு ஆய்வு ரூம் இருக்குது. அங்க வச்சுதான் போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கதான் அந்த கூத்தும் நடந்துச்சுன்னு அங்க வர்றா. அங்க வந்து பார்த்தா காப்பாத்து காப்பாத்துன்னு ஒரு சத்தம் கேட்கிறாப்ல இவளுக்கு தோணும். தன் அம்மாவோட குரல். யார கூப்பிடுறா உதவிக்கு? தான் புருஷன் மாட்டினேன், அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பனை. அதெல்லாம் நினைச்சு பார்த்து இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, டென்ஷன் ஆகுது. அந்த டென்ஷனை சரி பண்றதுக்காக பாய் ஃப்ரெண்ட் வந்து பாக்குறா. அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எங்க அம்மாக்கு இருந்த பயம், எங்க அப்பாக்கு இருந்த பயம் கடைசியில எனக்கும் வராப்புல இருக்குது. நான் அந்த மணல மருத்துவமனையில் இருக்கிற அந்த சீரியல் கில்லரை பார்க்கணும். நீ தான் மிமிக்ரி பண்ணுவீ அழகா, ஏதாவது பண்ணி எனக்கு அங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு அப்படின்னு கேட்கிறா. உடனே சரி நீ இவனோ ஏதோ ஒரு பெரிய சீனியர் டாக்டர் மாதிரி அந்த மணல மருத்துவமனைக்கு போனை போட்டு ஒரு பொண்ணு ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ராஜெக்ட் சம்பந்தமா அந்த சீரியல் கில்லரை இன்டர்வியூ பண்றதுக்காக வர அனுமதிக்கணும் அப்படிங்கிறாப்புல பேசுறான். அதை நம்பி அந்த மணல மருத்துவமனையும் சரின்னு அவளை உள்ள அலோவ் பண்ணுது. உள்ள வந்தாச்சு. செக்யூரிட்டி தான் இந்த ரூமுக்கு அந்த பக்கத்துல தான் அவ இருக்கா, நீங்க உள்ள போங்க, நான் வெளியில காத்திருக்கிறேன், இல்லைனா நான் அப்புறம் வரேன் அப்படிங்கிறாப்புல. எது அப்புறம் வரீங்களா? அவன் சீரியல் கில்லர் தானே, நீங்க வாட்டுக்கு என்ன அக்கறை இல்லாம கிளம்புறீங்க, இங்க தான் இருக்கணும்ங்கற அவ. இல்லப்பா, அந்த சீரியல் கில்லருக்கு ரெண்டு பார்வையும் போச்சு, ரெண்டு பார்வையுமே இல்லாத குருடர் ஆயிட்டாரு, வயசாயி போச்சு, அவரால எந்த ஆபத்துமே இல்ல தெரியுமா, அவர் தாராளமா ஹால் பக்கம் வரலாம்னு சொல்லி நாங்க
எப்பவுமே ரூம் திறந்து தான் வச்சிருக்கோம். ஆனா அவர்தான் ஹால் பக்கம் வர மாட்டேன்னு ரூமுக்குள்ளேயே இருக்கிறாப்ல. பயப்பட தேவையில்லைங்கிறா செக்யூரிட்டி. ஆனாலும் இவ யோசிக்கிறதுனால சரி போங்க நான் உள்ளே இருக்கிறேன், இருக்கும் கையில இந்த ரிங் வச்சுக்கங்கன்னு ஒண்ணு குடுக்குறாங்க. அதை அமுக்குனா வெளியில இருக்கிற ஆட்களுக்கு சத்தம் கேட்கும், ஆபத்துன்னு சொல்லி காப்பாத்துறதுக்காக வருவாங்களாம். ஆபத்தானவன் இல்லைன்னு சொல்லிவிட்டு எதுக்கு இதை கொடுக்கணும்? உள்ள வந்து பார்த்தா அவர் அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு வெளிச்சம்னா ஆகாரம், அவருக்கு பார்வை இல்ல. அப்ப வெளிச்சம் தெரியாதேன்னு கேட்டா வெளிச்சம் தெரியாது, ஆனா சம்வாட் அவரால் அந்த வெளிச்சத்தை உணர முடியுது, அந்த எரிச்சலை உணர முடியுது அப்படிங்கிறாப்ல செக்யூரிட்டி சொல்லி தான் உள்ள அமைச்சிருப்பான். உள்ள இவ வந்துட்டா அந்த ஆளு பேச மாட்டேங்கிறார். என்ன தெரியுமான்னு கேட்டா எதுவும் ரிப்ளை இல்ல. எங்க அம்மா பேர் தெரியுமா? பேரு கலிங்கான்னு சொன்னதும் அப்பையும் ஒன்னும் பேசப்பான் இல்ல. என் அப்பா அம்மாவை கொல்ல முயற்சி பண்ணவே நீ, அன்னைக்கு அவங்க தப்பிச்சாலும் ஒவ்வொரு நாளும் நீ கொல்ல வரதாப்லயே நினைச்சிட்டு இருந்தாங்க. கனவுல வந்து நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த, உன் டார்ச்சர் தாங்காம அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அப்படி அவங்க சூசைட் பண்ணும்போது அடுத்த நாள் அவங்க பாடியை பார்த்ததுனா? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கூட நோ ரெஸ்பான்ஸ். கைய கைய ஆட்டி பாக்குறா, அப்புறம் மொபைல்ல டார்ச் லைட் அடிச்சு வெளிச்சத்தை காட்டுறா. வெளிச்சம் முகத்துல பட்டதுமே அவருக்கு லைட்டா எரிய ஆரம்பிக்கிறப்ப தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதே சமயம் அவரோட அந்த கஷ்டத்தை இவ ரெக்கார்டு பண்ணிக்கிறா. நீ தானே அந்த சீரியல் கொலகார வாம, அப்பா நல்லா பாருங்க, இவனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ரெண்டு கண்ணு இல்லாத குருடராயிட்டா, வயசாயி போச்சு. இவனை பத்தி அந்த பழைய கதைகள் மட்டும்தான் இன்னும் பயமுறுத்தலாப்புல இருக்குதே ஒழிய இவரால இது எதுவும் பண்ண முடியாது. இவனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படி இப்படின்னு வாய்ஸ் எல்லாம் பேசி ரெக்கார்டு பண்றா. எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாமேன்னு இந்த பக்கம் வந்தா கதவு சாத்தி இருக்குது. கதவை தட்டா கதவை தரங்களா கதவை தரடங்களான்னு திறக்கிறாப்புல தெரியல. அதே சமயம் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஆளு எந்திரிக்கிறான். அந்த ஆளுக்கு சொந்தமான சில ஐட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து இவ பாத்துக்கிட்டு இருக்கா. பேப்பர் கிளிப், சில போட்டோஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருக்கும். அதையெல்லாம் எடுத்து தான் பேண்ட் பைக்குள்ள சொருகிக்கிறா. இந்த சீரியல் கொலகாரனுக்கு ஒரு பையனும் இருக்கிறான் போல. அவன் எங்க இருக்கான் ஏது இருக்காங்கிறதெல்லாம் தெரியல. அடுத்து ஒரு பொட்டி மாதிரி ஒன்னு இருக்கும், அதை ஓபன் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி பக்கத்துல நெருங்கி வந்துட்டார். மெதுவா நம்ம ஹீரோயினோட தலைமுடி அப்படி தொட்டு பார்ப்பார். பயந்து ஓடியாரா. கதவை இன்னும் திறந்த பாடுல. கதவை திறங்கியா? யோ கதவை திறங்கியா, கதவை திறங்கியா, ஓ ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கா, அமுக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் செக்யூரிட்டி கதவை திறந்து விடுறான். வெளியில பொத்துன்னு வந்து விழுவா. ஏமா கதவை லாக்கே பண்ணலாமா? நீ ஏமா தட்டிக்கிட்டு இருந்த, நீயா கதவை திறந்துருக்கலாமே அப்படிங்கிறாப்ல. இல்ல கதவு லாக்காதான் இருந்ததுன்னு கத்திக்கிட்டே வெளியில ஓடியாருவா. அதுக்குள்ள அங்க இருக்கிற ஒரு மனநல மருத்துவர், ஒரு நிமிஷம் நில்லு, நீயே வாயம் கூட கூட்டு போய் இவளோட பர்மிஷன் ஃபேக்கு, பொய் சொல்லி உள்ள வந்திருக்கிறாங்க எல்லாத்தையுமே அந்த மனநல மருத்துவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நான் போலீஸுக்கு கால் பண்ண போறேன்னு சொன்னதும் டப்புனு இல்ல, எங்க அம்மா பேரு கலிங்கா, எங்க அப்பா பேரு மார்டின்னு சொன்னதும் அவங்க போலீஸுக்கு போன் பண்ணல, நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா அந்த ரெண்டு பேரோட பேரும் அந்த ஏரியால இருக்கிற பல பேருக்கு பரிச்சயம். இந்த சீரியல் கொலகார வாமர் தான் அவங்க ரெண்டு பேரை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணா, கூடவே நண்பரையும் வச்சு. ஏதோ நண்பரோட உதவினால தப்பிச்சாங்க அவங்க. இதெல்லாம் அந்த மனநல மருத்துவருக்கு தெரியும். இவளோட மனநிலையும் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதும் அந்த அம்மாவுக்கு தெரியுது. அதனாலதான் ஆறுதலா பேசுறாங்க. பாரு இதெல்லாம் மறந்து உன் வாழ்க்கையை வாழ வேண்டிய வழியை பார். உங்க அப்பாவும் குடியில அதெல்லாம் மறக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் தேவை, நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறேன், என்ன வந்து பார்க்க சொல்லு. அவரை மறுபடியும் நல்ல நிலைமைக்கு மாத்த வேண்டியது ஏன் பொறுப்புன்னு விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுக்கறாங்க. அப்புறம் நல்லபடியா போயிட்டு வாங்க அமுச்சு விடுறாங்க. போலீஸுக்கு எல்லாம் போன் பண்ணல. இந்த பக்கம் இவங்க எல்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, மீட் எல்லாம் எப்படி கட் பண்ணணும் அப்படி அப்படிங்கறதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க குடிச்சு விட்டு அப்பா வரார். இதை யாரும் எதிர்பார்க்கல. என்ன என்ன வந்திருக்கீங்க, குடிச்சு வந்திருக்கீங்களா, என்ன என்னன்னு விசாரிச்சா? இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் தான் பேசணும்னு வந்தேன். அம்மாவோட அந்த காஸ்ட்லியான வாட்சை வித்துட்டேன், இப்ப நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குது, நீ அந்த நைட் வாட்ச் வேலைக்கு போக வேண்டாம், இந்த பணம் பணத்தை எடுத்துட்டார். அதுக்குள்ள எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. பணம் ஃபுல்லா அப்படியே மொத்தமா கொட்டும். ஏப்பா இப்படி படுத்துறேன்னு அழுவா. அப்புறம் அப்பா கூட்டு உட்கார வச்சு தனிமையில பேச ஆரம்பிக்கிறா. அப்பா நீங்க இனிமே குடிக்கணும்னு அவசியம் இல்ல, அந்த ஆளை கண்டு பயப்படணும் அவசியம் இல்ல, போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இப்ப டிஸ்பிளேல போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயே போட்டு காட்டுறா. பார்த்தா அந்த சீரியல் கொலகார வாமர் இருக்கிறான். கண்ணு தெரியல, வயசாயி போச்சு, வெளிச்சத்துக்கே முகம் ஃபுல்லா ஒரு மாதிரி ஆகுது, கதர்றாரு. பாரு இந்த லெவலுக்கு மோசமான நிலைமையில இருக்கிற ஒரு ஆளால உங்களை எதுவும் செய்ய முடியாது, அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படி இப்படின்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. நீ தைரியமான பொண்ணுதான், ஆனா இப்போ நீ இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படிங்கிறாப்ல அப்பா சொல்றாரு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அதே மனநல மருத்துவமனையில அந்த சீரியல் கில்லருக்கு எடுபடி வேலை பாக்குறதுக்கு ஒரு பையன் இருக்கான். இவனும் மனநோய் இருக்கிற ஆள் தான். அவரோட முகத்துல ஏதோ ஒரு பச மாதிரி ஒட்டி முகமுடி மாதிரி ஒன்ன ரெடி பண்றான். எனக்கு நம்ம ஹீரோயினோட அந்த தலைமுடி வேணும், ரொம்ப எண்ணெயா இல்லாம ஒரு மாதிரி முடி நல்லா இருக்கு, எனக்கு தலைமுடி வேணுங்கிறாப்ல கேக்குறாரு. அதே சமயம் கதவை யாரோ திறக்கிறாப்ல காட்டுறாங்க. அடுத்த நொடி பார்த்தா அந்த எடுபடி பையன் கையில ஒரு மேப்ப வரைஞ்சு ஒட்டி விட்டு இருக்காங்க, ஸ்டிக்கர் எல்லாம் வச்சு. அந்த மேப்ல இந்த சர்ச்சுக்கு எப்படி வரணும்னு எழுதி இருக்குது. சர்ச்சுக்கே வர்றான். சர்ச்சில் அந்த லேடி இருக்காங்க. இவங்களை கொலை பண்ணதா சொல்லிதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ்கார அம்மா விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தது. வாப்பா என்னப்பா வேணும்னு விசாரிக்கும் போது அவன் பேச்சு சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை, இட்டு இட்டு அது அது அதே பேசிட்டு இருப்பான். அந்த எது என்னன்னு கேட்டா வார்மர்னு இன்னொரு கையில பேர் எழுதி வச்சிருக்கான். வார்மர்ங்கிற அந்த பேரை பார்த்ததுமே அந்த பேர் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டு பயப்படுறாங்க. விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்பி ஓடியாறாங்க. அவங்களோட கார்ல ஏறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தான் போன போடுறாங்க, வாய்ஸ் மெயிலுக்கு தான் போகுது. வினோதமான ஒருத்தர் இங்க வந்தா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒருத்தர், அதுவும் அந்த சீரியல் கொலகாரனோட
மாஸ்க் அணிக்க ரெடி பண்ணாங்க இல்ல அந்த மாஸ்கை மாட்டிக்கிட்டு இவங்க கழுத்து எடுத்து கொலை பண்ணிறான் ஆனாலும் கொலை நடந்த அடுத்த நாள் காலையில போலீஸ் வர வரைக்கும் ஹாயா உட்கார்ந்து ரத்த கலரியோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டிருக்கான் இந்த எடுபடி பயமே இல்லாம அது அப்புறம்தான் அரெஸ்ட் பண்ணி விசாரணை எல்லாம் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு வேண்டப்பட்டவங்க போல அவங்க அதனால பாடிய ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஹீரோயினை தான் கூப்பிடுறாங்க ஹீரோயின் செக் பண்ணி பார்த்துட்டு இது என்னோட காட் மதர் வெளிநாடுகள்ல மதர் காட் மதர்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு மதர்னா அம்மா பெத்தவங்க காட் மதர்னா அம்மாவோட சொந்த பந்தமா இருக்கலாம் இல்ல அம்மாவோட நண்பர்களா நண்பிகளா கூட இருக்கலாம் ஒரு கால் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா இந்த குழந்தைய அடுத்து பாத்துக்க வேண்டிய அந்த பொறுப்பை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படினு சர்ச்சுக்கே வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட தம்பதிகளை தான் காட் மதர் காட் ஃாதர் அப்படினு சொல்லுவாங்க அப்படி சொன்ன ஒருத்தி தான் இங்க பணமா கிடக்குறது காட் மதர் பார்த்து வருத்தப்படுறா அந்த சீரியல் கொலகாரரோட செயலையே கழுத்து அறுபட்டு தான் செத்து போயிருக்கா போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கும் போது ஒருவேளை அந்த சீரியல் கொலகாரனோட பையன் இதெல்லாம் பண்ணிருப்பானான்னு கேட்க ஏமா தேவையில்லாம கட்டுக்கதை விடுற ஆதாரம் இல்லாம இஷ்டத்துக்கு இதெல்லாம் பழிபட கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரமா கிளம்பி போனவங்க அப்படியே யூ டர்ன் பண்ணி திரும்பி வராங்க நீ அன்னைக்கு போய் அந்த பயலை பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த கொலை நடந்திருக்குது உங்க அப்ப மாதிரி நீயும் மென்டல் ஆயிடாத அப்படின்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அந்த எறிபடிய வச்சிருக்காங்க கிறிஸ்துமஸா ஹாலோவின் கொண்டாட்டத்துக்காக நிறைய பேர் கூட்டம் கூட்டமா மேக்கப் போட்டு போய்கிட்டு இருப்பாங்க இவன் என்ன பண்றான் அவன் நெத்தியில கண்ணாடியை உடைச்சு அதை வச்சு கீறி முகம் முழுக்க சிவப்பு கலர் என்னத்தையோ தடவி மேக்கப் போட்டு அந்த ஹாலோவின் கூட்டத்தோட ஒரு கூட்டமா இவனும் எஸ்கேப் ஆயிடுறான் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்கிறான் அப்பா கிட்ட இந்த மாதிரி காடு மாதிரி இறந்துட்டாங்க கழுத்து அறுபட்டு இறந்துருக்காங்கிற மேட்டரை எடுத்து சொல்ல என்ன சொல்ற அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஏதோ வாய்ஸ் மெசேஜ் வந்தாப்ல ஞாபகம் இதோ பாக்குறேன்னு போய் செக் பண்ணி பாக்குறாரு பார்த்தா ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜ கேட்டு பாக்கும்போது வினோதமான ஒருத்தர் வந்தான்னு சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ கழுத்தை புடிச்சா இருக்கிறாங்க அவங்களோட அந்த குரல் வலை உடஞ்சு ரத்தம் தெரிக்கிற அந்த சத்தம் இந்த பக்கம் கேட்கும் அவங்களோட கதறல் சத்தம் கேட்கும் அதே சமயம் கதவை வேற யாரோ தட்டுறாங்க யாருன்னு வந்து கதவை திறந்து பார்த்தா ஹா ஹூ அப்படின்னு பயமுடுத்திட்டு ஒருத்தன் வந்து நிக்கிறான் யாரு இவரு இவர் தான் அந்த காட் ஃபாதர் இறந்து போனாங்கல்ல காட் மதர் அவங்களோட புருஷன் ஆனா விவாகரத்து வாங்கி தாய்லாந்து பக்கம் வெளிநாட்டுக்கு போயிட்டார் இப்போ தான் பழைய பொண்டாட்டி இறந்த சேதி கேட்டு திரும்ப வந்திருக்கிறார் இவங்கிட்ட எப்படி அவ இறந்தா என்னங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு பாவம் தாய்லாந்துல வாழ விருப்பம் இல்லாம இவரு கூட சூசைட் பண்ணிக்கலாமே முடிவு பண்ணி இருந்திருக்காரு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல முடிவை மாத்திக்கிட்டார் போல தெரியுது இல்ல கயர் அந்த கீழே விழுந்து அப்புறம் எப்படியோ தப்பிச்சார் போல என் பொண்டாட்டியுடைய பிணத்தை பாக்கணும்னு கேக்குறாரு சரின்னு பிணறையில தானே இவ்வளவு வேலை பாக்குறா அங்க கூட்டிட்டு வருவா அதே சமயம் பார்த்தா தான் இல்லாத சமயத்துல ஒரு ஒன் அவர் ரெண்டு மணி நேரத்துக்கு என் இடத்துல இருந்து இதை பாத்துக்கோன்னு ஃப்ரெண்டை நம்பி விட்டுருப்பா ஆனா அந்த ஃப்ரெண்டு ஒரு பெரிய பார்ட்டியே நடத்துறா பார் மாதிரி கூட அந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோ எல்லாருமே வந்திருக்காங்க சர கடிச்சிட்டு இருக்காங்க பாட்டெல்லாம் போட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்னையா நடக்குறீங்க உன்னை நம்பி விட்டா இந்த மாதிரியா பண்ணுவேன் சத்தம் போடுறா உடனே பசங்க ரெண்டு பேரும் அப்ப நாங்க கிளம்புறோம் கிளம்பிடுறாங்க அப்பாக்கு ஒரு பாய் சொல்லிட்டு தான் அவங்க எல்லாம் போவாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வராங்க பாடியை கண்டுபிடிச்சு பொண்டாட்டியுடைய பாடியை காட்ட அவர் பார்த்து வருத்தப்பட்டு அப்படியே அமைதியா கிளம்பிடுறாரு அதே சமயம் தப்பிச்ச அந்த எடுபடி இந்த பிண அறையில அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பாத்ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்கான் சுத்தியில அது இதுன்னு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அன்னைக்கு நைட்டு ஒன்னா சாப்பிடலாமே பிளான் இருந்ததுனால ஹீரோயின் ஹீரோயினோட அப்பா அப்பாவோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து இப்ப சாப்பிட போறாங்க பழைய நினைவுகளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இவரோட கையில ஒரு விரல் இல்லாததை கவனிச்சுட்டு எப்படி இந்த விரல் போச்சுன்னு விசாரிக்கிறான் ஆக்சுவலா அன்னைக்கு நம்ம ஹீரோயினோட அப்பாவையும் அம்மாவையும் கட்டி போட்ட மாதிரியே இந்த நண்பரையும் வேற ரூம்ல கட்டி போட்டிருப்பான் கட்டி போட்டுட்டு இந்த நண்பர்கிட்ட வந்து கொலகாரன் இதுக்கு முன்னாடி நீ யாரையாவது கொலை பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறான் இவர் இல்லங்கிறாரு இத வந்துடும் சொல்லிட்டு மேல போறான் மேல அப்பாவை அறுத்து கொலை பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கான் அதே சமயம் இந்த பக்கம் நண்பர் என்ன பண்றாருன்னா டைனிங் டேபிள்ல ஒரு சின்ன கத்தி இருக்கும் இந்த பிரெட்ல ஜாம தடவுறதுக்காக பயன்படுத்துற கத்தி நம்ம ஹீரோயினோட அப்பா எப்பவுமே பிரெட் ஜாம தான் வாங்கிட்டு வருவார் போல கத்தி அவரோட தான் அதை டைனிங் டேபிள் இருந்து எடுத்து கைவிலங்கு போட்டு தான் இவரை கட்டி வச்சிருந்திருக்கான் போல கொலகாரன் தன்னோட கட்ட விரலை அறுத்து மீதி நாலு விரல் தானே கைவிலங்க ஈஸியா கைவிலங்குல இருந்து வெளியில வந்துரும் நாலு விரல் இருந்தா நீட்டா வெளியில வந்துடுறாரு அங்க இருந்த ஒரு இறந்து போன போலீஸ்காரர் ஒருத்தவரு அவரோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மேல வந்து பாக்க கரெக்டா அவங்க அப்பாவை அறுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான் அப்பா அந்த பயல சுட்டுறாரு செத்துட்டானு பார்த்தா சாகாம கோமால கடந்து அடுத்து இப்போ அந்த மணல்ல மருத்துவமனையில கிடக்குறான் இதெல்லாம் எடுத்து சொன்ன பிறகு ஏ இதுக்கு மேல நிறைய பேச வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறாரு அப்பா சரி ஓகே எனக்கு நைட் டியூட்டி இருக்குது என் ஃப்ரெண்டு தான் எனக்கா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கா நான் போய் ஒரு எட்டு பாக்குறேன்னு சொல்லி அந்த பக்கம் கிளம்புறா இவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு என் பொண்ணு இருந்ததுனால பேசல இப்போ உங்ககிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு அப்பா ஆரம்பிக்கிறார் இங்க பாரு தாய்லாந்து நாட்டு பக்கம் போயிட்ட வெளிநாட்டு பக்கம் வெளிநாட்டுக்கு போன இவனை இங்க வர வைக்கணும்னா பொண்டாட்டிய போட்டு தள்ளிட்டா பாக்குறதுக்கு இவன் வருவா இல்லையா அப்படித்தான் உன் பொண்டாட்டியா கொலை பண்ணிருக்காங்க உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக ஒரு குண்டை தூக்கி போடுறாரு இதெல்லாம் எப்ப நடக்க ஆரம்பிச்சது நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம மணல மருத்துவமனையில இருந்த அந்த சீரியல் கில்லர் வாரமரை பார்க்க வந்ததுக்கு பிறகு நடக்கிற கூத்து இதையெல்லாம் சொன்னா அவர் கெக்க பக்கன்னு சிரிக்கிறாரு போற உசுரி எங்க போனா என்னங்கிறாப்ல பேசுறாப்ல அதுக்குள்ள இந்த பக்கம் கீழே இருந்து லிப்ட் ஆன் பண்ணி வெறும் லிப்ட மேல அமிச்சு விடுறான் அந்த எறுபடி லிப்ட் மேல வரும்போது லைட் எரியுமா அதை பார்த்துட்டு யாரோ வருவாங்களோன்னு இவ காத்துக்கிட்டு இருக்கா ஆனா யாரும் வந்த பாடு இல்ல ஃப்ரெண்டுக்காரு இந்த பக்கம் வந்த கேப்ல அந்த பக்கம் அவன் வந்துருவான் போல தெரியுது படிக்கட்டு வழியா ஏறி வந்திருப்பான் போல இவன் அங்க இங்கே யாரும் இல்லைன்னு தேடிக்கிட்டு இருக்கும் போதே தூக்கிட்டான் நினைக்கிறேன் அதெல்லாம் நமக்கு காட்டல அடுத்து நம்ம ஹீரோயின் ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க வந்து பாக்குறா ஹீரோயினோட பேரு எம்மா ஃப்ரெண்டோட அந்த ஃப்ரெண்டுகாரியோட பேரு மரியா மரியா மரியான்னு கத்துனாலும் எங்க இருந்துமே அவரோட சத்தம் இல்ல இந்த பக்கம் அப்பாவும் ஃப்ரெண்டும் பக்கத்துல ஒரு ஃபுட்பால்
ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம புகுந்து ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. பலசெல்லாம் நினைச்சு பார்த்து விளையாண்டுகிட்டு, சரி இனியாவது வாழ்க்கையை வாழுவோம், ஒரு மனநல மருத்துவர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, என் பொண்ணு வாங்கி கொடுத்துருக்கா, டாக்டர் வேற அழகா இருப்பாங்கன்னு வேற சொல்லிக்கிட்டே இருக்கா, எதுக்கு ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேங்கிறப்பல பேசிட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாமே நினைச்சிட்டு இருக்கும்போது, சரி நான் கிளம்புறப்பா போதையாயி போச்சுன்னு ஃப்ரெண்டுகாரர் கிளம்புறார். ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல யாரோ ஒருத்தர் வராரு, டப்புன்னு கழுத்து எடுத்து விட்டுறாரு. அப்புறம் அந்த ஆளோட முகத்தை காத்தா கண்ணு தெரியாம கிடக்குற அந்த சீரியல் கில்லரோட அந்த முகமூடி மாஸ்க தான் இவர் போட்டிருக்கிறாப்ல. அப்பாவோட ஃப்ரெண்டோட சோழி முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் ஃப்ரெண்டு மரியாதை காரணமேன்னு ஹீரோயின் நண்பர்கிட்ட எடுத்து சொல்றா. போலீஸுக்கு போன் பண்ணலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. போலீஸுக்கா, சில மணி நேரம் தானே ஆகுது, எங்கேயாவது சொல்லாம கொள்ளாம கூட போயிருக்கலாம், காத்திருக்கலாங்கிறாப்ல பசங்க சொல்றானுங்க. அதே சமயம் இவள காட்டுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு வீட்டுல அந்த எடுபடி கட்டி போட்டு வச்சிருக்கான். அவன் மனநல பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏத்தாப்புல பேசி எப்படியாவது கட்டா ஊக்க வைக்கலாம்னு பார்த்தா அவன் ஊக்க மாட்டேங்கிறான். உன் பேரு எம்மா தானே கேட்டா, எம்மாவா இல்ல என் பேரு மரியா, தப்பான ஆள தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு பேசிட்டு இருக்கும் அந்த பக்கம் ஒரு காரு வந்து நிக்குது. காருக்குள்ள இருந்து ஒருத்தர் இந்த பக்கம் வந்து நிக்கிறார். தப்பான ஆள தூக்கிட்டீங்கன்னு அவர்கிட்டயும் சொல்ல கரெக்டா அந்த மாஸ்க் அவர் கலட்ட போற சமயம் மூஞ்சியை நமக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் சரி அந்த மனநல மருத்துவரை பாத்திரலாம், ஒரு கவுன்சிலிங் போயிட்டு வரலாம் நம்ம ஹீரோ கிளம்பி வராப்ல. ஆனா அவங்களை பிடிக்க முடியல. போன்ல ப்ராப்பரா இந்த தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தன்னோட அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்குல்ல மனநல மருத்துவமனை அங்கேயே வர சொல்லிருக்காங்க. அவர் அழகா கிளம்பி இப்ப வந்துட்டு இருக்கிறார். அடுத்து போலீஸ்காரம்மா, நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவ கைய பிடிச்சு ஆதல் சொல்றாங்க. உன்னோட காட் ஃபாதர் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு நேத்து இறந்து கிடந்தாரு. அதிகால வேலையில தான் அவரோட பாடியை கண்டுபிடிச்சோம். கழுத்து அறுபட்டு இறந்து கிடந்தான்னு சொன்னதும் இவளுக்கு அழுகையே வ
கொலகார வார்பரோட பையனோட போட்டோ இது. ஒரு கால அந்த பையன் இதெல்லாம் பண்ணான்னு கேட்டா, எம்மா நீ காட்டுறது ஒரு குழந்தையோட போட்டோ, அது பையன் கிடையாது பொண்ணு. அந்த சீரியல் கொலகார வார்மருக்கு பையனே கிடையாது பொண்ணுதான் அப்படின்னு அந்த போலீஸ்கார அம்மா எடுத்து சொல்லுது. எது பொண்ணு அணிவ ஆச்சரியப்பட்டு பாக்குறா. அந்த சீரியல் கொலகாரனோட பராமரிப்புல தான் பொண்ணு வளர்ந்துட்டு இருக்கா. பொண்ணு நல்லா முடிவெட்டி பையன் மாதிரியே வளர்த்து வச்சிட்டு இருக்காரு இவரு. அப்புறம் தான் அந்த குளமுயற்சியில போலீஸ் கிட்ட மாட்டி அப்புறம் இப்போ பைத்தியகார ஆஸ்பத்திரியில மாட்டி கிடக்கிறார். இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கிறான்னு தெரியல. அப்பாவை ஜெயில புடிச்சு போட்டதுனால பொண்ணு அனாத இல்லத்துக்கு போகுது. அங்க இருந்து யாராவது தத்தெடுப்பாங்கன்னா தத்தெடுத்துக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் வேற ஒருத்தர் தத்தெடுத்துட்டு போய் அந்த குழந்தைய அபியூஸ் பண்ணிருக்கிறார். அந்த குழந்தை கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கிறார். அப்புறம் அந்த பொண்ணு வேற வழி இல்லாம அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவனையே தன்னோட அப்பா ஸ்டைல கழுத்தறுத்து கொண்டு போட்டுருக்கா போல. அப்புறம் அவ எங்க போனாலோ என்னவோ யாருக்கு தெரியும். ஒரு கால அவளோட இந்த பாதிப்புக்கு பழி வாங்குறதுக்காக முயற்சி பண்றாலோ என்னவோ அப்படின்னு சும்மா அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா பேசுறாங்க. பொண்ணுங்களை சும்மா எட போட்டுற முடியாது, அணு ஆயுதத்தை விட ரொம்ப ஆபத்தானவங்க பொண்ணுங்க அப்படிங்கிறாப்ல அந்த அம்மா எடுத்து சொல்லும். இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கலாங்கிறாப்ல நம்ம ஹீரோயின் கேட்க, வேற ஏதாவது ஒரு அடையாளத்துக்கு கீழே வேற ஒருத்தரோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தி அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கலாம், சரி வா அப்படின்னு இந்த பொண்ணை கூப்பிடுறா. யாரு? போலீஸ்கார அம்மா. அதுக்குள்ள அந்த பக்கம் பார்த்தா அந்த மனநல மருத்துவமனைக்கு அப்பா வந்துடுறாரு. மழை வேற ஜோரா பேஞ்சுகிட்டு இருக்கு, கொடையெல்லாம் பிடிச்சு கூட்டு வராங்க. இந்த பக்கம் அந்த எடுபடி ஃப்ரெண்டு காரிக்கு குடிக்க தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த பையன் நீ ரொம்ப அழகா இருக்கிற, ரொம்ப கருணையோட நடந்துக்கிறேங்கிறாப்ல இவ பேசுவா. உன் கண்ணத்தை தொட்டு பாக்கலாமா அப்படின்னு கூப்பிடுறா. இவனு பக்கத்துல வருவான், சாப்டா நல்லா இருக்குங்கிறாப்ல அவனை பேசியே கரெக்ட் பண்ண பாக்குறான். என் மடியில வேணா படுத்துக்கிறியான்னு அழகா பேசி மடியில படுக்க வைக்கிறா. தலைய அழகா தடவி கொடுத்துட்டு இவ கையில கைவிலங்கு போடப்பட்டிருக்கும்ல அந்த கைவிலங்கால கழுத்த அழகா சுத்திக்கிறா. அப்புறம் போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா நெரிச்சு ஒரு கட்டத்துல கழுத்த உடச்சு விட்டான்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் அந்த மனநல மருத்துவர் அப்பாவுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்கற, மலைக்கு நல்லா இருக்கும் குடிங்கிற. தனியால ஒரு பொண்ணு வளர்க்கறது கஷ்டம் தானே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆமாமா, என்னால முடிஞ்ச பெஸ்ட் நான் பண்ணேன், ஆனா என் பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் தாங்கிறாப்ல எடுத்து சொல்லுவாரு. ஆனா உங்களை காப்பாத்தணும்னு உங்க பொண்ணு முயற்சி பண்ணிட்டு இருக்கா தெரியுமா அப்படிங்கிறாப்ல டாக்டர் அம்மா எடுத்து சொல்லுது. உங்க பொண்ணு கிட்ட நீங்க நிறைய விஷயங்கள் பேசிக்கிறது இல்லையோ, உங்களோட மௌனம் தான் உங்க பொண்ணை நிறைய செய்ய வைக்கிறதோ அப்படிங்கிறாப்ல அந்த டாக்டர் அம்மா விசாரிக்கிறாங்க. நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க, உங்க பொண்ணு இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கா, இதே மாதிரியே அந்த சீரியல் கொலகாரர் வாரமரோட குழந்தையும் ஃபீல் பண்ணிருக்கும்ல அப்படிங்கிறாப்ல அந்த மனநல மருத்துவர் பேசுறாங்க. டாக்டர் அம்மா, எது அந்த சீரியல் கொலகாரனுக்கு குழந்தை இருந்ததா அப்படிங்கிறாப்ல அப்பா கேக்குறாரு. ஆமா, குழந்தை இருந்ததுன்னு அந்த அம்மா சொல்லும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தொடர்ந்து ஃப்ரெண்டு காரிக்கு கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறா. மொபைல் கொஞ்சம் தூரமா கிடக்குது, ஆனாலும் வாய்ஸ் ஆக்டிவேட்டட் செட் பண்ணி வச்சிருப்பா போல. ஹீரோயின் கால் பண்ணும்போது வாய்ஸ்லயே ஆன்சர் சொன்னதும் கால் கனெக்ட் ஆயிடுது. இந்த மாதிரி ஒன்ன நினைச்சிட்டு என்ன எவனோ தூக்கி வச்சிட்டான், எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க, சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க, ஒருத்தனை கொண்டுட்டேன், இன்னொருத்தி ஒன்ன கொலை பண்ணணும் காத்துக்கிட்டு இருக்கா, பாத்து கேர்ஃபுல்லா இரு, அவ ஒரு மென்டலுங்கிறாப்ல அவ அவனே பேசுறத வச்சு பார்த்தா அந்த சீரியல் கொலகாரனோட பொண்ணா இருக்கலாம். அவ வேற யாரும் இல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா தான் உண்மையை போட்டு ஃப்ரெண்டு உடைக்கிறா. எஸ், இதையெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா தான் இப்போ தான் அப்ப இடத்துல இருந்து இதெல்லாம் பண்றா போல. இவ இன்னும் நேர்ல பாக்கல, ஆனா அந்த எடுபடி என்ன இதெல்லாம் பண்ண வச்சது ஒரு போலீஸ்காரின்னு சொல்லிருப்பான் போல. அதை வச்சு
இப்ப நம்ம ஹீரோயின வேற ஒரு போலீஸ்காரி தானே கூட்டிட்டு போற. நான் இப்ப அந்த மணல்ல மருத்துவமனைக்கு தான் போயிட்டு இருக்கேன். அதுவும் அந்த போலீஸ்கார அம்மாவோட போயிட்டு இருக்கேங்கறப்பல அவ பேசுறா. ஃப்ரெண்ட் காரியோ இங்க பாரு. நான் தான் பேசுறேங்கறத காட்டிக்காத. வேற யார்ட்டயோ பேசிக்கிட்டாப்ல காட்டிக்கோ. வண்டி எங்கயாவது நின்னுச்சு இல்ல ஸ்பீடு கம்மியா போச்சுனா எகிரி குதிச்சிரு. தப்பிச்சு போய்டுங்கறப்பல ஃப்ரெண்ட் சொல்றா. இல்ல என்னால முடியாது. ஹலோ ஹலோ சொல்லும் போதே ஃபோன் கால் கட் ஆயிடுது. இப்ப இந்த போலீஸ்கார அம்மா தான் ஃப்ரெண்ட் சொன்னே ஃப்ரெண்ட கடத்தி வச்சிருக்கிற அந்த போலீஸ்கார அம்மாவா இல்ல வேற யாராவது ஒரு போலீஸ்காரியா நமக்கு தெரியாது. இவ மேல தான் ஆனா இப்ப சந்தேகம். எனக்கு உச்சா போணுங்கறப்பல சொல்லி வண்டியை நிறுத்த சொல்றா நம்ம ஹீரோயின். உங்க அப்பனை காப்பாத்தணும்னா நாம சீக்கிரம் போயாகணும்ங்கறப்பல இந்த போலீஸ்கார அம்மா சொல்றாங்க. சும்மா இருந்த அந்த சீரியல் கில்லர் வாரமரே உன் பொண்ணு வந்து பாத்துக்க கூடாது. அவ வந்து பார்த்து பேசினதுல தான் அந்த சீரியல் கில்லருக்கும் அந்த சீரியல் கில்லரோட பொண்ணுக்கும் எப்படியெல்லாம் இவங்க வாழ்க்கை இப்படி சின்னாபின்னமானதுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட குடும்பம்தானே அதுக்கு பழிவாணுங்கற எண்ணத்தை மறுபடியும் விதைச்சு விட்டுருச்சு. பொதுவா எது பயமோ அத ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டா பயம் போயிடுன்னுவாங்க. சிலந்திய சில பேர் பார்த்து பயப்படுவாங்க. ஆனா அந்த சிலந்திய தொட்டு கையில வச்சு ஒரு 1 ஹவர் விளையாண்டு பார்த்தா அப்புறம் அந்த சிலந்தியவே செல்ல பிராணியா வளர்க்கணும்னு கூட ஆசை வரும். அந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு உங்க அம்மாவை அதாவது உங்க மனைவியுடைய தூக்க பார்த்து பயம். அதே மாதிரி அவ தூக்கல தூங்குனா அந்த பயம் போயிடும். உங்களுக்கு இங்க தான் கிளைமாக்ஸ்ங்கறப்பல எடுத்து சொல்றாங்க. என்னது ஒரு மாதிரி மிரட்டறப்பலயே பேசுறானே பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட அந்த பக்கம் கட்டி வைக்கும்போது முகமுடி போட்ட ஒருத்தவங்க வந்து முகமுடிய கலட்டறப்பல காட்டுனாங்க இல்ல. அந்த முகமுடிக்கு பின்னாடி இருந்தது ஒரு பொண்ணு. அதுவும் சாட்சாத் நம்ம மனநல மருத்துவரேதான். ஏதோ போன் கால் வரும். போன்ல இந்த பக்கம் பேசுனது நம்ம ஹீரோயினோட அப்பா. அப்பாயின்மென்ட் வேணும் உங்களை பாக்குறதுக்கு கிளம்பி வரேன்னு சொல்லிருப்பான். அதனாலதான் வேக வேகமா கிளம்பி அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கும் போல தெரியுது. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா ஃப்ரெண்டுகாரி சாகிறதுக்கு முன்னாடி அந்த எடுபடி தன்னை இதெல்லாம் பண்ண சொன்ன பொண்ணு ஒரு சூப்பர்டென்டென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸா இருக்கலாம் இல்ல சூப்பர்டென்டென்ட் ஆஃப் டாக்டர்ஸா இருக்கலாம் இல்ல சூப்பர்டென்டென்ட் ஆஃப் நர்ஸாவும் இருக்கலாம். தலைமை பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வார்த்தை பொருந்தும். ஒரு கால் ஃப்ரெண்டுகாரி சூப்பர்டென்டென்ட் சொன்னதுனால போலீஸ்னு தப்பா எடுத்துக்கிட்டாலோ தெரியல. சூப்பர்டென்டென்ட்னா கண்காணிப்பாளர்னு அர்த்தமா. போலீஸ்லயும் கண்காணிப்பாளர் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்லையும் கண்காணிப்பாளர் இருப்பாங்க. சோ எனக்கு என்னமோ அந்த ஃப்ரெண்டுகாரி மீன் பண்ணது இந்த மனநல மருத்துவரை தான். இவங்க தான் அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியோட கண்காணிப்பாளர். கொடுத்த அந்த காஃபில என்னத்தையோ மயக்க மருந்து கொடுத்துட்டாலும் என்னன்னு தெரியல. அப்பாவால எதுவும் பண்ண முடியல. கையில கைவிலங்கு போட்டு விட்டுட்டு அவருக்கே முத்தா கொடுத்துக்கிட்டு இருக்குது அந்த டாக்டர் அம்மா. அதே சமயம் போன் கால் வரும். கால் பண்ணது நம்ம ஹீரோயின் தான். உன் பொண்ணுதாப்பா கால் பண்ற அப்படின்னு சொல்லிவிட்டு அசைய முடியாம கிடக்குற இவரை வீல் சேர்ல வச்சு தள்ளிக்கிட்டு சீரியல் கில்லரோட பொண்ணு தான் அப்பாவோட ரூமுக்கு அவரை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. முகத்தை தொட்டு பார்த்து இவ யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அந்த சீரியல் கில்லருக்கு இப்ப கண்ணு தெரியாது இல்லையா. அசைய முடியாத மாதிரி ஏதோ கெமிக்கல் கொடுத்து உள்ள போட்டுட்டு கரவை சாத்திட்டு அந்த அம்மா வெளியில போயிடுச்சு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் என் கையில மாட்டிருக்கிற என் நண்பர்களை பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் கில்லர் ஒரு பொட்டிய திறக்கிறார். சாவி அவரோட கழுத்திலேயே தொங்கிட்டு இருக்கும் போல. உள்ள பார்த்தா நிறைய முடி. இதுவரை இவரால கொலை செய்யப்பட்ட எல்லா பொண்ணுங்களோட முடியையும் சாம்பிளா எடுத்து வச்சிருக்கிறார். எப்பெல்லாம் தான் தனிமைய உணர்றாப்லயோ அப்பெல்லாம் இந்த முடிய ஓபன் பண்ணி பாப்பாராம். அப்பா அரண்டு போய் கிடக்கிறார். கையில லைட்டா அசைவு தெரியுது அப்பாவுக்கு. ஹாஸ்பிட்டல் வாசல் வரைக்கும் வண்டி வந்துருச்சு. வண்டி நின்னதும் இறங்கி தெரிச்சு ஓடியாரா ஹாஸ்பிட்டலுக்குள்ள. ஏன்னா இந்த போலீஸ்காரி தான் இந்த அம்மாவும் சூப்பர் டென்டென்ட் தான் இவங்க தான் கொலகாரி நினைச்சுக்கிட்டு அந்த சீரியல் கொலகாரோட பொண்ணு நினைச்சுக்கிட்டு ஓடியாரா. ரிசப்ஷன் சைட்ல இருந்தவரை உடனே போலீஸுக்கு போன் பண்ணி வர சொல்லு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஓடியாரா. அந்த மனநல மருத்துவருக்கே போனை போட்டு இந்த போலீஸ்காரி தான் சீரியல் கில்லரோட பொண்ணு அவகிட்ட இருந்து தப்பிச்சு நான் உள்ள வந்துட்டேன் என்ன காப்பாத்துங்கன்னு டாக்டருக்கே கால் பண்றா. நான் தான் இங்க இருக்கிறேன் வா காப்பாத்துறேன்னு கூப்பிடுறா. எங்க அப்பா வந்தாரான்னு வேகமா ஓடி வந்து கேக்குறா. இல்ல உங்க அப்பா என்ன நான் பாக்கலையே அப்படின்னு போய் சொல்றா அவ. பின்னாடி அந்த போலீஸ்காரி வந்ததும் அதோ வரா சூப்பர் டென்ட் வராங்க ஓடுவோன்னு ரெண்டு பேரும் ஓடுறாங்க. இந்த பக்கம் போலீஸ்கார அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. எதுக்கு இந்த ரெண்டு பொம்பளைகளை நம்மள பாத்துட்டு பயந்து ஓடுறாங்க என்ன நடக்கும் தெரியாம விரட்டிக்கிட்டே அந்த அம்மா வந்துகிட்டு இருக்குது. ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு என்ன தாண்டி அவங்களால உன்ன தொட முடியாது நீ ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கையில ஏதோ கத்தி எடுத்துக்கிட்டு ரெடியா காத்துட்டு இருக்காங்க அந்த போலீஸ்கார அம்மா. என்னதும் செய்ய வேண்டா துப்பாக்கிய கீழே இறக்குங்கன்னு அந்த டாக்டர் அம்மா பேசுது. ஆனா போலீஸ்கார அம்மா கையில துப்பாக்கியே இல்ல. யார்கிட்ட பேசிட்டு இருக்க ஏங்கிட்டயா அப்படின்னு போலீஸ்கார அம்மா சந்தேகமா பாப்பாங்க. துப்பாக்கிய தூக்காதன்னு சொல்லி அப்படியே கத்தியால அறுத்து விட்டா போல கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் வெளியில இருந்த சத்தத்தை தான் கேட்டா வேற எதையுமே கவனிக்கல. வெளில ஓடி வரும்போது போலீஸ்கார அம்மாவோட துப்பாக்கி எடுத்து போலீஸ்காரியுடைய கையில வச்சுட்டு என்ன சுட பார்த்தா வேற வழி இல்லாம நான் தாக்கிட்டேங்கிறாப்ல மனநல மருத்துவர் ஒரு ஆக்டிங்க போடுவா. சரி இவ்வளவு ஆயிப்போச்சு அப்பாவுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாமேன்ட்டு நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு போன் பண்ணா அப்பாவோட போனு இந்த மனநல மருத்துவரோட பையில இருக்குது. உங்க அப்பா இங்க வரலன்னு பொய் சொன்னவகிட்ட அப்பாவோட போன் இருக்குது. அப்ப இவளுக்கு தெரிஞ்சு போச்சு இவ தான் அந்த சீரியல் கில்லரோட பொண்ணு. ஃப்ரெண்டுகாரி சூப்பர் இன்டென்ட் மீன் பண்ணது போலீஸ இல்ல இந்த ஹாஸ்பிட்டலோட கண்காணிப்பாளர்னு இப்பதான் தெரிய
வெளியே வருது. ஓடுகளதேன்னு ஓடுறா. ரிமோட்லயே டோரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் போல ரிமோட்டை வச்சு அந்த அம்மா எல்லாத்தையும் லாக் பண்ணுது. அங்கங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த பக்கம் சீரியல் கில்லர் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வர்றாரு. அதுக்குள்ள ஹீரோயினோட அப்பா அவரோட விரல உடைச்சு அந்த கைவிலங்கு விட்டு வெளியில வர முடியுமான்னு முயற்சி பண்றாரு. கழுத்துல ஒரு துண்டை கட்டி விடுறாரு. அறுக்கும் போது ஸ்டார்டிங்ல வலிக்கும், போக போக வலிக்காது அப்படிங்கிறாப்ல. ஆனா அதுக்குள்ள அப்பா கீழே விழுந்துறாரு. தவந்து தவந்து ஒரு மூலையில போய் ஒளிஞ்சுக்கிறார். இந்த கொலகாரனுக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால டே மார்ட்டின் எங்கடா இருக்க எங்கடா இருக்க அப்படின்னு மெதுவா தேடிக்கிட்டே இருக்கிறார். இந்த நொடிக்காக நான் எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பக்கத்துல வராப்ல. மறுபடியும் வேற மூலையில போய் ஒளிஞ்சுப்பார். ஆனாலும் அவன் விடுற மூச்சு காத்த வச்சு கண்டுபிடிச்சிட்டாப்ல. கழுத்த இருக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரோட கையவே இறுக்கி பிடிச்சு கத்திய அந்த பக்கம் திருப்பி அவரோட கழுத்திலேயே நம்ம ஹீரோயினோட அப்பா அழகா சொருகி விட்டாப்ல. பல பேரை அறுத்து கொன்னவன் இப்ப அவன் அறுபட்டு சாக கிடக்குறான். சந்தோஷம், எப்படி செத்து போவான்னு நம்பலாம். அடுத்து தான் பொண்ணை காப்பாத்துறமேங்கிறது ஹீரோயினோட அப்பாவுக்கு இப்பதான் உரைக்குது. பொண்ணு தன்னை தேடி இங்க வந்திருப்பான்ட்டு அவரும் காப்பாத்துறதுக்காகிட்டு ஓடியாரு. அங்கங்க தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல யாரோ ஹீரோயினோட வாய அப்படி பிடிக்கிறாப்ல தோணும். யாரானு பார்த்தா ஹீரோயினோட அப்பாவே தான். சத்தம் போடாத நான் தாங்கிறாரு. ரெண்டு பேரும் சைலண்டா தப்பிச்சு போலாமேனு முயற்சி பண்றாங்க. அதே சமயம் இந்த மணல மருத்துவர் பாத்துறாங்க. கத்திக்கிட்டே பின்னாடி விரட்டிட்டு வரும்போது அந்த போலீஸ்கரம்மாவோட இடுப்புல சொருகி இருந்துச்சுல துப்பாக்கி, அதை நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா. இந்த மணல மருத்துவரோ தான் அப்பா மாதிரியே சைக்கோவாயி இவங்களை கொல்றதுக்காக விரட்டிக்கிட்டு இருக்கிறா. ஒரு கட்டத்துல டோர் அந்த பக்கம் லாக் ஆயிருக்கும். இந்த பக்கம் கத்திக்கிட்டே அந்த சைக்கோ விரட்டிக்கிட்டு வரா கொல்றதுக்காக. வேற வழி இல்ல, சுற்று சுற்றுங்கிறாரு அப்பா. ஹீரோயினும் துப்பாக்கி எடுத்து கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், இந்த பொண்ணு சைக்கோவும் சம்பவ இடத்துல செத்து போற. அப்புறம் ஒளியா வெளியில வந்து மலையில நனைஞ்சுகிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஃப்ரெண்டு காரியையும் எப்படியோ போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சு, அவங்களையும் காப்பாத்திருச்சு. ஒரு வழியா இந்த நண்பர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து பீச் பக்கம் குளிக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. இவ்வளவு நாளா இதையாவது கண்டு பயந்துகிட்டே இருந்த இந்த குடும்பம் இனியாவது பயப்படாம சந்தோஷமா நிம்மதியா இருக்குன்னு நம்புவோம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.